தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு இறைவா, உம்மை போற்றி புகழ்கிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பான எங்கள் கடவுளே, நீர் சொல்லுவதை நாங்கள் ஏற்று வழி நடப்பது கடினமாக உள்ளது. ஆனால் அது சுவையான சுமை என்பதை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய நுகம் எளிது, சுமை எளிது, உம்முடைய நுகம் இனிது என்று நீர் சொல்லுகிறீரே தெய்வமே. உம்மிலே இருக்கிற உண்மையை உணர்ந்து அதில் மூழ்கி முத்தெடுக்க ஆரம்பித்து விட்டால் கடவுளே, அதில் இருக்கிற ஆனந்தத்தை நாங்கள் அளந்து பார்க்க முடியாது, ஆழம் காண முடியாது. நீர் சொல்லுவதை கேட்காமல் போகும்போது எங்களுக்கு அழிவு அண்மையில் உள்ளது. உணர்ந்து கொள்ளுகிறோம், அச்சப்படுகிறோம். ஆண்டவரே, உம்மை கெஞ்சி கேட்கிறோம், எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 11:20-21 வசனங்கள். இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்ந்த நகரங்கள் மனம் மாறவில்லை, எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, யோனாவை நினிவே நகரத்திற்கு கடவுள் அனுப்பினார். யோனா நினிவே நகரத்தில் கடவுளுடைய நற்செய்தியை மனம் திரும்ப வேண்டும் என்று அறிவித்த பொழுது அரசன் முதல் மிருகங்கள் வரை கடவுளுக்கு பயந்து நடக்க ஆரம்பித்தனர். அரசன் கட்டளையிட்டான், நோன்பு இருக்க பரிகாரம் செய்ய கட்டளையிட்டான். நினிவே நகர் காப்பாற்றப்பட்டது. யூதாசை பாருங்கள், ஆண்டவர் இயேசு 13:13 யோவான் நற்செய்தியில 29 பார்க்கிறோம். அவனுக்கு சொல்லுகிறார் இயேசு, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியதை செய் என்று சொல்லி அப்பத்தை பெற்று அவனுக்கு கொடுக்கிறார். அவன் அறிந்திருக்க வேண்டாமா? ஆண்டவர் சொன்னதை புரிந்து கொண்டான், ஆனால் அதனுடைய உட்பொருளை உணர்ந்து அவன் மனம் திரும்பவில்லை. விளைவு, நான்கு கொண்டு இறந்தான், கடவுளை காட்டிக் கொடுத்தான். அது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் கடவுளை மறுதளிப்பது, காட்டிக் கொடுப்பதெல்லாம் எப்படி அமைகிறது? அவன் அமர்ந்திருக்கிற கிளையின் அடிப்பகுதியை, மரக்கிளைய அடிப்பகுதியை வெட்டுவதை போல கிளை மட்டுமா விழும்? அவனும் விழுந்து போகிறான். இந்த கொராசின் நகரை ஆண்டவர் இயேசு சபிக்கிறார். அந்த நகரை இன்றைக்கு போய் பாருங்கள், அங்கே ஒன்றுமில்லை, பாழ்வெளி. இடிபாடுகள் மத்தியிலே அந்த நகரம் இன்றைக்கும் இருக்கிறது. கப்பர்நகுமே, வானலாவ உயர்வாயோ என்று சொல்லி சபித்தார். அந்த இடத்தை சென்று பாருங்கள், 2000 முன்பு இடிக்கப்பட்டது, அப்படியே இன்றைக்கும் இருக்கிறது. சோதோம் கொமோரா நகரை பாருங்கள், உலக வரைபடத்தில் சாக்கடல் மத்தியிலே 2 இருக்கும். சோதோம் கொமோரா, வாழ்வு உண்டா? மனிதர்கள் வாழுகிறார்களா? அந்த நகரங்கள் இருக்கின்றனவா? கடவுளுடைய வருத்தம் மிக 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 அழிவை கொடுக்கக்கூடியது. அன்பானவர்களே, தெய்வ பயம் வேண்டும்.
2:12 பிலிப்பியருக்கு பவுலடியார் எழுதுகிறார், அச்ச நடுக்கத்தோடு உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். God bless you. Praise the Lord.